எந்த நடிகரும் இவரே மாதிரி அரை மணி நேரம் 10 நிமிஷம் நடிக்க வந்தது கிடையாது. மனசாட்சி இல்லாமல் எல்லா ஏற்பாடுகளும் ஷூட்டிங் பண்ணிவிட்டு எல்லாரையும் காக்க வச்சுட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி கேன்சல் பண்ணுறதும் கிடையாது. அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அவர் எப்படி நல்லவர்னு சொல்லிங்க, அவருக்கு என்ன இமேஜ் இருக்குது, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமே, கடத்திட்டு போகிறதுக்கு கதவை உடைச்சனா இல்லை அங்கே போய் தகர் பண்ணானே அதை போட்டு பார்க்கலாமே. எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், 3 நாள் படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் கண்டிப்பாக வந்து யாரும் பார்க்காதுங்க என் படத்தை, இப்படி ஏதாவது ஒரு நடிகர் சொல்லுவாங்களே. டப்பிங்கே அவர் இப்போ வீட்டு பாத்ரூம் ரூம்லேருந்து பண்ணியிருக்கிறார். எந்த எங்கேயாவது எந்த நடிகராவது அப்படி பண்ண கேள்விப்பட்டிருக்கீங்களா? 6 மணி ஷூட்டிங்கு, சாயந்தரம் 6 மணி ஷூட்டிங்கு சார், விடியகாலம் 3:30 காலையில் 3:30 ஷூட்டிங் அந்த மேலே வந்திருக்காரு, 2:30 ஏறி. இல்லை 8 கோடி ரூபா இது வரையில் எந்த பிடிச்சிட்டு அவர் 8 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காருன்னு சொல்ல சொல்லுங்கள். ஹையஸ்ட் சம்பளம் நான் கொடுத்துருக்கேன். அவர் அவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ படங்கள் பண்ணவர், இவ்வளோ திறமையானவர், இவ்வளோ பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவர், இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய் சொல்லுவாருன்னு நான் நினைக்கல. நாடோடிகள், தென்மேற்கு பருவக்காற்று அந்த மாதிரியான நல்ல படங்கள், திரைப்படங்கள் நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க, அதுதான் உங்களுடைய அடையாளமாக இருக்குது. தொடர்ந்து படங்கள் தயாரிக்கும் போது சிம்புவை வைத்து படம் எடுக்கணுன்ற சூழல் எப்படி ஏற்பட்டுச்சு? நீங்கள் சிம்புவை தேடி போனீங்களா, இல்லை சிம்பு உங்களை தேடி வந்தாரா? லாஸ்ட்டாக என்னோடய கம்பெனியில் ஈட்டி மிருதன் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. மிருதன் முடிஞ்ச உடனே ரிலீஸ் ஆன பிறகு விஜய் சந்தர் டைரக்ஷனில் நம்ம சிம்பு கால் ஷீட் ஒன்று இருக்குது பண்ணுறீங்களான்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அதுக்கான மீட்டிங்காக வேண்டி அவர் கூப்பிட்டாரு, நான் போனேன். வர சொல்லி மீட்டிங் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் போய் பேசி படம் எனக்கு கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பந்தம் போட்டோம். இல்லை சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவர் இண்டஸ்ட்ரியில் அவர் மேலே ஒரு டாக் இருக்குது. அவர் சரியாக ஷூட்டிங் வரமாட்டார், அவர் தொடங்கின படம் எதுவுமே சரியாக முடிக்க முடியாமல் தான் போயிருக்கு, அவர் படங்கள் எப்போதுமே ரிலீஸ் அப்போ பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் சிம்புவை வைத்து படம் எடுக்கலாம் அப்படின்ற முடிவை எப்படி எடுத்தீங்க? ஒரு காம்பினேஷன் இருக்குதுன்னு சொன்னோடனே நான் போய் அவரை போய் பார்த்து பேசினேன். அது நான் இதே கேள்வி தான் நானும் அவர்கிட்ட கேட்டேன், சார் நிறையா முன்னாடி உங்களை வச்சு படம் எடுத்தவங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு காரணம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து சரியாக ஷூட்டிங் வர மாட்டாங்கன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க, அதே மாதிரி எதுவும் பிரச்சனைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்குது, பட் நான் அந்த மாதிரிலாம் இல்லை, நான் வந்து இப்போ வந்து திருந்திட்டேன், எந்த விதமாக நீங்கள் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம், எனக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அவர் பேசினார், ரொம்ப பேசினார், அதை நம்பி தான் நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் அவர் சொன்னார், என்னை நம்பி 10 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியல, அவங்க ஃபேமிலியில் குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஃபீஸ் கூட அவங்க கேட்கும்போது என்னால் கொடுக்க முடியல, பணத்தினுடைய அருமை தெரிஞ்சிட்டு. அதனால் நான் இப்போ வந்து முன்னாடி மாதிரி இல்லை, கரெக்டாக ஷூட்டிங் வருவேன்னு ஒரு உறுதியை கொடுத்தார் எனக்கு. எத்தனை நாள் சார் இந்த அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்தது, அவர் எத்தனை நாள் ஷூட்டிங் வந்தார்? மொத்தம் 75-80 நாள் நம்ம படத்துக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து மொத்தமே ஒரு 47 நாள் தான் ஷூட்டிங் நடந்துச்சு, அதில் ஒரு 36 நாள் அவர் வந்திருந்தார். நாள் கணக்குக்கு தான் 36, ஆனால் அவர் வந்து நடித்தது வெறும் 15 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் இந்த மாதிரி தான் வந்தார். ஒரு நாள் கூட முழு கால் ஷீட்டும் அவர் வந்ததே கிடையாது. அது காலை நேரமாக இருக்குமா இல்லை மாலை நேரமாக இருக்குமா? எல்லாமே நைட்டு தான், ஒரு நாள் அவர் பகல் டைமில் அவர் வந்ததே கிடையாது. பொதுவாக இந்த இதை வந்து எல்லாரும் சொல்கிறது உண்டு, அவர் இரவில் தான் படப்பிடிப்பு வராரு, அவர் சரியாக வர்றது இல்லைன்னு. இப்போது நீங்கள் அந்த படத்தோட தயாரிப்பாளராக இருந்திருக்கிறதுனால அதுக்கு என்ன காரணம்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? அவர் வந்து பொதுவாக பகலில் முழிச்சு ஷூட்டிங் வர்றதாக தெரியலை, எப்பொழுதும் பகல் நேரத்தில் அவர் தூங்கிட்டு தான் இருக்கிறதாக சொல்கிறாங்க. இரவு தான் அவர் முழிச்சு அதுக்கப்புறம் தான் ரெடியாகி வர்றாரு, அதனால் பகலில் பெரும்பாலும் அவர் வர்றதே கிடையாது. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, சிம்பு மேலே இப்படி ஒரு பார்வை இருக்கிறதுனால, உண்மையாகவும் இருக்கிறதுனால ஒரு இயக்குனருக்கு அது ஒரு 2-3 நாளே அது தெரிஞ்சிருக்கும். இல்லை டிஸ்கஸ் பண்ணும்போதே கூட அது அவர் வந்து அதை கவனிச்சிருப்பார், சிம்புவோட தலையீடு அதிகமாக இருக்குது, இல்லை நம்ம சொல்கிற மாதிரியான படம் வெளியே வராதுன்னு. அப்போ அந்த இயக்குனர் உங்ககிட்ட சொல்லிக்கலாம் இல்லையா, அந்த படம் வேணாம், இது முடிச்சுக்கலாம், அது சரியாக வராது அப்படின்னு சொன்னாரா? அந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை. அவர் என்ன மாதிரி தலையீடுனா, இப்போ ஒரு சீன் முழுசும் எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணால் அதில் வந்து ஒரு கால் ஷீட்டு நம்ம எடுக்க வேண்டியிருக்கும், ஆனால் அவர் வர்றதே 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தான் வருவார். அதுக்கு முன்னாடி எல்லாமே டூப்பு போட்டு பண்ணி ரெடி பண்ணி வச்சு விடுவாங்க. அவர் வந்த நேரத்தில் அதை எடுக்கலான்னு பார்த்தா, அந்த பேலன்ஸ் இருக்கிறத அவங்க ஷூட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கு டைமே இருக்காது. அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, மீதி கண்டினியூட்டி இன்னொரு நாள் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி.
ஒரு நம்பிக்கை தான். சரி இப்போ இது இதை இன்றைக்கி ஏதோ ஒரு நாள் லேட்டாக வந்துட்டார், அப்போ அடுத்த நாள் கரெக்டாக வந்துடுவார் அப்படின்னு நம்பி அவர் சொல்லியிருக்கலாம். ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நிறைய பெரிய அளவு நிறைய நாள் அவர் ஷூட்டிங் பண்ணி நிறைய செலவு பண்ண பிறகு தான் அவர் வந்து உண்மையான முகம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சு. அதனால் சரி போக போக சரியாயிரும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம அதை கண்டினியூ பண்ணோம். இப்போது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எடுத்த வரைக்கும் போதும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சிம்பு சொன்னதாக நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் அந்த படம் வந்து பார்ட் டூ எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த எடுத்த வரைக்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து நடிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? கௌதம் மேனன், பாண்டிராஜ் அவரை வச்சு படம் இயக்குன இயக்குநர்கள் கூட எப்படியாவது படத்தை முடிக்கிறதுக்கு அவரை வர வச்சு படத்தை முடித்து அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எடுத்த வரைக்கும் போதும் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. ஒரு முறை தமனா வந்து கால் ஷீட்டு கொடுத்து இங்கே அவங்க டீமோடு வந்து உட்காந்துருந்தாங்க. மூணு நாள் வெயிட் பண்ணியும் இவர் வந்து நடிக்க வரலை. ரெண்டாவது முறை ஒரு மாதம் கழித்து திரும்பவும் கால் ஷீட்டு கொடுத்தாரு. ரெண்டாவது முறையும் அதே மாதிரி பிரச்சனை பண்ணார். அப்போ நான் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட போய் பார்க்குறதுக்காக போயிருந்தேன். சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்துருந்தேன், அவர் வரவே இல்லை. கடைசியில் அவங்க அப்பா வந்து பெரிய பிரச்சனை பண்ணி போலீஸ்லலாம் சொல்லி ப்ரொடியூசர் வந்து கட்டாயப்படுத்துகிறாரு, அவருக்கு இன்றைக்கி நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இவர் கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு பிறகு வந்து உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. போலீஸ் ஒரு சிம்பு வீட்டுக்கு வந்து கேட்டாங்க, என்கிட்ட நாங்கள் இருக்கும்போது வந்து கேட்டாங்க. அதுனால் சார் அவர் தான் உட்கார சொல்லியிருக்கிறார், நான் உட்காந்துட்டுருக்கிறேன், வர்றேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு. இல்லை இப்போ அவர் இன்றைக்கி நடிக்க வர்றதா ஐடியா இல்லையா அப்படின்னாங்க, நீங்கள் போங்கன்னாங்க, சரின்னு சொல்லி வந்துட்டேன். அதை மனசில் நான் வந்து அது வந்து ஒரு போலீஸ் வரைக்கும் போய் பண்ணனால அவர் மனசில் அதை வச்சுக்கிட்டு திரும்ப தொடர்ந்து நடிக்காமே திரும்ப ஒரு மாதம் ஒரு இழுத்தடிச்சிக்கிட்டு இருந்தார். திரும்ப நம்ம ஃபோர்ஸ் பண்ணி டைரக்டர்லாம் போய் பேசி, சரி நம்ம இனி வந்து தமிழ்நாட்டில் ஷூட்டிங் வைக்க வேண்டாம், அதை ஃபாரினில் போய் ஒரே ஷெட்யூலாக முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி தாய்லாந்து போய் ஷூட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போய் லொக்கேஷன் பார்த்துட்டு வந்து அங்கே போய் இப்போ ஷூட்டிங் பண்ணுறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்து எல்லாருமே இங்கேருந்து போயிட்டாங்க. டைரக்டர் டீம், கேமராமேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு, மேனேஜர்ஸ் எல்லாருமே அங்கே போய் அங்கே நாங்கள் ஷூட்டிங் பண்ணதுக்கு ரெடியாக இருந்தோம். வர்றேன்னு சொன்னவர் வரலை. ஒரு 2-3 டைம் கேன்சல் பண்ணி அங்கே ஒரு 10 நாள் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் இன்றைக்கி கூப்பிட்டார். அன்றைக்கி தான் அவர் சொன்னார், பார்ட் 1 பார்ட் 2 எடுப்போம், இது வந்து நான் எடிட் பண்ண வரைக்கும் பார்த்துட்டேன், படம் 2 மணி நேரம் ஃபுட்டேஜ் இருக்குது, அதனால் நம்ம இதை ரிலீஸ் பண்ணணுன்னு சொன்னார். எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கதையை எப்படி ரெண்டாக எடுக்கிறேன்னு சொல்லிங்க அப்படின்னு. இல்லை இல்லை, இது நல்லாயிருக்கும், இது பெரிய கதை, மிகப்பெரிய கதை, ரொம்ப இதுவும் நல்லா வந்திருக்கு, இதுக்கு மேலே நம்ம பார்ட்டும் கொடுத்தோம்னா ரொம்ப கதையை ரொம்ப வந்து எடிட் பண்ண மாதிரி ஆயிரும், அதனால் இதையே நம்ம தாராளமாக பார்ட் 1 ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ முழு கதையும் சொல்லாமல் நம்ம இந்த மாதிரி பார்ட் 1 எடுத்தால் சரியாக இருக்காது, அது படமும் சரியாக போகாதுன்னு. நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்படுறீங்க, அதுக்கு எதுனாலும் நான் பொறுப்பு, என்ன லாஸ் வந்தாலும் நான் பண்ணித்தரேன், பார்ட்டும் உங்களுக்கு இதே சம்பளத்தில் நானே நடித்து தரேன் ஃப்ரீயா, அதனால் உங்களுக்கு பிரச்சனையும் வராது, உங்களுக்கு லாஸும் வராது அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இவ்வளோ போராடி பார்த்தேன், அவர் இல்லை அப்படி நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிங்களா இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் அது வரைக்கும், அதனால் அந்த படத்துக்கு என்னால் லேட் ஆகலைன்னு நீங்கள் எழுதி கொடுங்க, சிம்பு தான் காரணம்னு சொல்லக்கூடாது நீங்கள், எனக்கு எழுதிதாங்க, அப்புறம் வேணால் கண்டினியூ பண்ணுவேன்னார். நான் சொன்னேன், நீ ஒரு படத்துக்கு பேசியிருக்கோம், இது ஆல்ரெடி 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் 2-3 வருஷம் ஆகும்னா எப்படி நான் உங்களால் லேட் இல்லைன்னு நான் எப்படி எழுதி தர முடியும், நீங்கள் தானே அதுக்கு காரணம் அப்படின்னு. இல்லை இல்லை, அப்போ எனக்கு படம் நடிக்க முடியாது, இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு தான் எல்லாமே நான் பொறுப்புன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணார். சரி வேறு வழி இல்லாமல் நானும் சரி அப்போ ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ அவங்க எது நஷ்டம்னாலும் அவங்க தானே அதுக்கு சரி கட்ட போகிறாரு அப்படின்னு சொல்லி நான் ரிலீஸ் பண்ணேன். சிம்பு வந்து, சிம்புவோட அப்பா வந்து ஒரு பெரிய இயக்குனர், தமிழ் திரையுலகத்தில் அறியப்பட்ட ஒரு இயக்குனர், நடிகரும் கூட. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு பிரச்சனை வந்தப்போ நீங்கள் வந்து இப்போ தயாரிப்பாளர் சங்கத்திலே பல பஞ்சாயத்துகளால் தான் பல பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்து வைக்கணும்னு அவங்களே சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த தயாரிப்பாளர் சங்கத்திலையோ நடிகர் சங்கத்திலையோ போய் இதை முறையிட்டிருக்கலாம், உங்களுக்கு நியாயத்தை கேட்டிருக்கலாம் இல்லையா? நம்ம வந்து நான் அவரை வந்து சந்தேகமாக பார்க்க இல்லையே, எல்லாமே அவர் சொல்கிறாரு, இது என் படம், எதுனாலும் நான் பொறுப்பு, எந்த இதுவுமே என்ன தலையிட விட்டது கிடையாது, நான் பொறுப்பு, நான் பண்ணித்தரேன், என்னை நம்பி நீங்கள் பண்ணுங்கள், என்னை நம்பி விட்டுருங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு ஃபஸ்ட்லேருந்தே அவர் சொல்லிட்டு இருந்தார். இது எல்லாத்துக்கும் தெரியும், ஏன்னா லேட்டாக வரும்போது நான் கேட்டேன், கால் சில டைமில் ஷூட்டிங் வரமாட்டார், கேன்சல் பண்ணிடுவார், அந்த டைமும் கேட்டேன், அண்ணன் நீங்கள் ஒன்றுமே கவலைப்படாங்க, எதனால நான் பார்த்துக்கிறேன், இது என் படம், நீங்கள் கவலைப்படாமல் என்னை நம்பி விட்டுருங்க, நான் எல்லாமே உங்களுக்கு சரியாக பண்ணித்தருவேன்
சம்பி பண்ணித்திறன் அதையே ஒரு உறுதியாக கொடுத்து சொல்லிகிட்டே இருந்தார். அதனால் இன்னொருட்ட நம்ம போய் இடையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஒரு பிரச்சனையாக்கி அவர் நின்றுட்டார்னா ஃபைனான்ஸ் வாங்கினவங்களுக்கு நான் தானே பதில் சொல்லணும். இப்போ அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் அந்த படத்தை பார்த்துருப்பீங்களா? நான் வந்து சென்சார் டைமில் தான் படம் பார்த்தேன். இவங்க தான் பார்த்துட்டு எல்லாருமே அவர் சிம்பு தான் பார்த்துட்டு நல்லா இருக்கினார். ரஃப் கட்னா அவங்க வந்து ப்ரொடியூசர்லாம் போய் உட்காந்து பெருசாக பெரும்பாலும் பார்க்க மாட்டாங்க. நான் அதை பார்க்கல. அவர் வந்து அது 2 hours இருந்து அதை வச்சு தான் அவர் எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்கிற முயற்சியில் வந்துட்டார். அவர் வந்து இந்த நல்லா வந்திருக்குன்னு சொல்லும்போது நீங்கள் படம் பார்த்து இல்லை சரியாக வராதுன்னு நீங்கள் சொல்லிக்கலாம் இல்லையா? இல்லை சொல்லுங்க, அதெல்லாம் சொன்னேன். டைரக்டர் எவ்வளவோ அவர்கிட்ட போய் காலில் விழுந்து அழுதார், வேண்டாம் நம்ம வந்து முழு படமும் முடித்து நம்ம ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் உட்காந்தார். உண்மை அவர்கிட்ட எல்லாருக்கும் தெரியும், அவர் காலில் விழுந்து அவர் அழக கூட செய்தார். அதுக்கு எனக்கு என் கேரியர் என் லைஃபே போயிடும், ப்ரொடியூசருக்கு பணம் பெறும்னு சொல்லி பண்ணார். அவர் ஒத்துக்கிடவே இல்லை, நான் பண்ணவே முடியாது, இதை பண்ணி ஆகணும், இல்லாதான் நான் பொறுப்புன்னு சொல்கிறேன், அப்புறம் எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை, நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், அடுத்த நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால சரி நம்மளும் அதை கம்ப்ளைண்ட்டாக பெருசாக கொண்டு போகாமல் சரி ரிலீஸ் பண்ணி விட்டு அப்புறம் அவர்கிட்ட இருந்து நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டோம். இந்த விஷயத்தில் டி ராஜேந்திரர் எதுவும் சொல்லலைங்களா? அவர் வந்து ஒழுங்காக கால் ஷீட்டு கொடுக்காமல் இருக்கும்போது நான் பல முறை அங்கே வீட்டுக்கு போய் கேட்கும்போதெல்லாம் நான் தம்பிகிட்ட சொல்கிறேன் பாரு, அதாவது இடையில ஒரு டைம் வந்து போயிருக்கும்போது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஷூட்டிங் அவர் வரமாட்டேக்காரு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார் அப்படியா, எங்களுக்கு எனக்கு ஒன்றும் எங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் தெரியாது, இனியும் வந்து நீங்கள் பேமெண்ட் கொடுக்குறதையும் எங்கள்கிட்டயே டைரெக்டாக கொடுங்க, நாங்களே பேசி அவரை கரெக்டாக வர வைக்கிறோம் நாங்கள். ஆனால் அவங்ககிட்டையும் பேமெண்ட் கொடுத்தோம், அவர்கிட்டையும் கொடுத்தோம், சிம்பு அம்மாட்டையும் கொண்டு கொடுத்தோம், பேமெண்ட்டெல்லாம் அவங்ககிட்டயே டைரெக்டாக கொடுத்தோம். ரெண்டு பேருமே அவங்க வந்து அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. நம்ம வந்து ஷூட்டிங் வராது இருக்கும்போது சொல்லும்போது அவங்க அதை உணர்ந்து அவர்கிட்ட பேசவே இல்லை, எங்களுக்கு தெரியாது அவர்கிட்டயே கேட்டுக்கிடுங்கன்னு சொன்னாங்க. சிம்பு வந்து அவருடைய அப்பா அம்மா கண்ட்ரோலை மீறி தான் அவர் செயல்படுறாரு, அவங்க அப்பா அம்மா பேச்சு கூட அவர் கேட்குற நிலைமையில் இல்லை அப்படின்றது அது உண்மையா? உண்மை, கண்டிப்பாக உண்மை. அது வந்து இப்போ அவரை கூப்பிட்டா கூட அவர் வந்து வெளியே வந்து பதில் சொல்கிறதும் கிடையாது. இவங்க ட்ரை பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டார். அது இவங்களாலையுமே அவரை வந்து எழுப்ப முடியாது. பகலில் தூங்கிட்டு இருந்து இப்படி ஷூட்டிங் வரணும் வரணும்னு சொன்னார், வரல தூங்கிட்டு இருக்காருன்னா இல்லை நாங்கள் எழுப்ப முடியாது, எழுப்பு நான் எங்கள்கிட்ட கோவப்படுவார் அப்படின்னு சொல்லி அவங்க கண்ட்ரோல்லையும் அவர் இருந்த மாதிரி தெரியல. இப்போ சார் நீங்கள் வந்து சின்ன படங்கள்லாம் எடுத்து, அதாவது சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க, அது உங்களுக்கு திருப்திகரமான படங்களாகவும் அமைஞ்சிருக்கும், நல்ல படங்களாகவும் அமைஞ்சிருக்கும், அதே சமயத்தில் வியாபார ரீதியாகவும் அது உங்களுக்கு ஒரு லாபத்தை ஈட்டி கொடுத்துருக்கும். பெரிய நடிகர்கள் தேடி போகும்போது தானே இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தயாரிப்பாளர் சந்திக்க வேண்டியது இருக்குது, அந்த சூழலில் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பெரிய நடிகரெல்லாம் தேடி போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைன்ட்டு யாருக்கும் கிடையாது. ஏன்னா எந்த நடிகரும் இவரே மாதிரி அரை மணி நேரம் 10 நிமிஷம் நடிக்க வந்தது கிடையாது. மனசாட்சி இல்லாமல் எல்லா ஏற்பாடுகளும் ஷூட்டிங் பண்ணிவிட்டு எல்லாரையும் காக்க வச்சுட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி கேன்சல் பண்ணுறதும் கிடையாது. ஆனால் அவர் மற்ற நடிகர்களோடு இவரை கம்பேர் பண்ணவே முடியாது. மனிதாபிமானமே இல்லைன்னு சொல்லும்போது அது ரொம்ப நம்ப முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இல்லை நம்பி தான் ஆகணும், நடந்ததை நீங்கள் சொல்லும்போது நம்பி தானே ஆகணும். உண்மையாக நடக்கும்போது மனிதாபிமானம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறதுக்கு காரணங்களே கிடையாது. ஏன்னா ஒரு ஷூட்டிங்கை வந்து ஆர்கனைஸ் பண்ணி இன்றைக்கி ஷெடியூல் பண்ணால் ஒரு நாளைக்கு 10-15 லட்சம் ரூபா செலவாகும். அவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள்னால அந்த கேன்சல் ஆயிடுச்சுன்னா அது 15 லட்சம் ரூபா லாஸ். இதே மாதிரி எத்தனை டைம் பண்ணியிருக்கிறாரு, அதெல்லாம் லாஸ் தானே. மனசாட்சி உள்ள எந்த நடிகரும் அப்படி பண்ண மாட்டாங்க இல்லையா. இதே மாதிரி தமனா வந்து ஒரு முறை 3 நாள் தங்கி இருந்துட்டு 3 நாள் ஒரு ஷூட்டிங் வரல, கடைசியில் கேன்சல் பண்ணிவிட்டு நான் இன்னொரு முறை டேட்டு தரேன் அதுக்கப்புறம் கூப்பிடுங்க அப்படின்னாரு. 1 மாதம் கழித்து திரும்ப டேட்டு கொடுத்தாரு. அந்த டைமும் இதே மாதிரி தானே, 2 நாள் வரலையே, அதுக்கப்புறம் டோட்டலாக நான் வரவே மாட்டேன்ட்டார். அப்போ டோட்டல் அங்கேருந்து தம்மனா அந்த மேக்கப் மேன்லாம் அங்கேருந்து வந்தாங்க. ஃப்ளைட் டிக்கெட் எல்லாத்துக்கும் ரிட்டர்ன் போகிற டிக்கெட்டு, இங்கே ஹோட்டல் பில்லு, சாப்பாடு, பேட்டா, அப்படி 10 டைம் அந்த அதே அப்படி அந்த மாதிரி எத்தனை நாள் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய இடங்களில் இன்சிடெண்ட்டு, இங்கே சிறிதேவி ஹவுஸ்னு இருக்குது ஈசிஆரில் எத்தனை முறை முழுக்க இருந்துட்டு கேன்சல் பண்ணியிருக்காரு. 1 முறை 2-10 மணி வரைக்கும் கால் ஷீட்டு, கரெக்டாக 9:00 to 10:00 வராரு கால் ஷீட்டு முடியும் போது. அன்றைக்கி பெரிய ஆர்டிஸ்ட்டு இருந்தாங்க எல்லோரும், நாங்கள் 1 நாள் கால் ஷீட்டு முழுதும் காத்திருந்துட்டு திரும்ப கண்டினியூ பண்ணாமல் நடிக்க மாட்டோம் அப்படின்னு போயிட்டாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக வேஸ்ட்டு. புளிச்சூர் கார்டனில் ஒரு ஃபைட் சீக்வென்ஸு, பெரிய சீக்வென்ஸு, அவ்வளோ 20-30 ஃபைட்டர்ஸு, 3 கேமரா, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. 3 முறை அவர் வரவே இல்லை, 3 நாள் டேட்டு கொடுத்து 3 நாள் வரவே இல்லை. அதே மாதிரி அந்த ஊருக்கே தெரிய ஏஆர் அவர் சாரி டிஆர் கார்டனில் பண்ணலான்னு சொல்லி அங்கே பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் கால் ஷீட்டு, காலையில் 6 மணி கால் ஷீட்டுக்கு சாயந்தரம் 5:30 காலையில் 5:30 செட்டுக்கு வந்திருக்கிறார். அவ்வளோ நேரம் அவ்வளோ பேரும் அந்த வெயிலில் காத்திருக்கிறாங்க. அப்போ யாரை பற்றி அவர் கவலைப்படுறாரு?
பணத்தை பற்றியும் கவலைப்படுறாரு, சக நடிகர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களே, எந்த ஃபீலிங்குமே அவருக்கு இல்லையே. அவ்வளோ பேர், 200 பேர், 300 பேர் 12 மணி நேரம் காத்திருக்கணும் ஒருத்தருக்காண்டி. அவர் மனசாட்சி உள்ள எந்த நடிகரும் அந்த மாதிரி பண்ணுவாங்களா? எப்படி இவரை நம்ம மற்ற நடிகர்களோட கம்பேர் பண்ண முடியும்? ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தால் கூட பெரிய நடிகர்கள் கூட சாரி கேட்பாங்க, சாரி சாரி என்னால் லேட் ஆகிட்டு ஓகே அப்படின்னா கூட 1/2 மணி நேரம் நடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவருக்கு அந்த எந்த எண்ணமே எந்த ஃபீலிங்குமே இல்லையே. அவ்வளோ பெரிய ஹீரோயின்கள் எல்லாரையுமே, பெரிய வயசான நடிகர்கள் எல்லாரையும், கோவை சரளா மேடம், நான்கடவுள் ராஜேந்திரன், அப்படி எவ்வளோ பெரிய நடிகர்கள் எல்லாம் உட்கார வச்சுட்டு 12 மணி நேரம் 13 மணி நேரம் காக்க வச்சுட்டு அப்படி கேன்சல் பண்ணி விட்டுறாரு. இல்லை, இந்த எல்லாரும் அவசைக்குள்ளார் இருப்பாங்க, ப்ரொடியூசரோட பணம் போகுதுன்ற உணர்ந்து தான் அவரும் இருப்பார். அப்போ இது உங்களை ஏதாவது பழிவாங்குற ஒரு முயற்சியாது, பழிவாங்கணும்னு அவர் நினைச்சாரா இந்த விஷயத்துக்காக? இவர்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அது எண்ணம் வருது, நாம் எப்படியாவது இவர்கிட்ட இவரை வந்து கமிட் பண்ண வைக்கணும், அட்வான்ஸ் வாங்கணும்னு நினைக்கும் போது நல்ல முறையில் பேசினார். அட்வான்ஸ் கொடுத்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் குணத்தை காட்ட ஆரம்பிச்சிட்டார். இருந்தாலும் கூட நான் வெளியே கம்ப்ளைண்ட்டாகவே சொல்லலை. கடைசியில் படத்தையும் நான் பொறுப்புன்னு சொல்லி ரிலீஸ் பண்ண வச்சு அவ்வளோ நஷ்டம் ஆனப்புறவும் அவர் வந்து அதை சொன்ன மாதிரி அவர் வார்த்தையை காப்பாற்ற அவர் முயற்சி பண்ணலை. அதனால தான் அவன் நம்ம கம்ப்ளைண்ட்டே கொடுத்தேன். இது வரைக்கும் எந்த நீங்கள் எடுத்த இத்தனை திரைப்படத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் சந்தித்ததே இல்லை? எந்த படத்துலையும் வந்தது கிடையாது. சசிகுமாரை வச்சு படம் எடுத்திருக்கிறேன், ஜெயம் ரவி வச்சு படம் எடுத்திருக்கிறேன், விஷால் சாரை வச்சு படம் எடுத்திருக்கேன், அதர்வா வச்சு படம் எடுத்திருக்கேன். எல்லாருமே சொன்ன டைமுக்கு 15 நிமிஷம் முன்னாடி தான் வந்து உட்காந்துருப்பாங்க. ஒவ்வொரு 1 கால் ஷீட்னாலும் சரி, 1.5 கால் ஷீட்னாலும் 2 கால் ஷீட்னாலும் முழுசும் இருந்து நடித்து கொடுத்துட்டு போவாங்க எல்லாருமே. கடைசி நேரத்தில் வந்து 1/2 மணி நேரம் 10 நிமிஷம்லாம் வந்துட்டு போன மாதிரி யாருமே அந்த மாதிரி, இப்போ நடிகர் ஜீவா வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன், யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. எல்லாருமே அவங்க பொறுப்பை உணர்ந்து கரெக்டாக தான் வந்து நடிச்சிருக்காங்க. நான் எனக்கு ஃபஸ்ட்டு அனுபவம் இது, இந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி யாருமே இல்லை. இப்போ சிம்புவால் தான் நடுத்தருள் நிற்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? படம் அப்போ படம் எடுக்கும்போதே பிரச்சனை, படம் வந்ததுக்கப்புறமும் பிரச்சனையாக நீங்கள் சந்திச்சிருப்பீங்க, இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அது என்ன, படம் ரிலீஸ் ஆகிற டைமில் அவர் என்ன சொன்னார், நான் எல்லாருக்கும் என்னதுனாலும் நான் பொறுப்பு நான் பண்ணிக்கிட்டுதான்னாரு. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனப்பறம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார், வந்து கவலைப்படாதுங்க, நம்ம என்ன நஷ்டம் வந்தாலும் நம்ம அதை சரி கட்டிடலாம், நம்ம இமிடியேட்டாக நம்ம அடுத்த படமும் நான் உங்களுக்கு கால் ஷீட் தரேன், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை நம்பி ஒரு 15 நாளாக என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார். பேசிட்டு நம்ம வந்து உட்காந்து ஒரு நாள் உட்காந்து எல்லாம் பேசி முடிவு. இவ்வளோ தூரம் பண்ண சிம்புவை நீங்கள் திருப்பியும் நம்ப தயாராக இருந்தீங்களா? கண்டிப்பா, ஆமாம் கண்டிப்பாக. அவர் ஏன்னா அவர் தானே சொல்லியிருக்காரு, இதுக்கு மேலே நம்ம அவரை வந்து ஏதோ படம் நடக்கும்போது பண்ண பிரச்சனைக்கே கம்ப்ளைண்ட் பண்ணலை. கடைசி நேரத்தில் அவர் இன்னும் என்ன நமக்கு உறுதி கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு, இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணி திரும்ப அது ரிவர்ஸ் ஆகிடக்கூடாது, அதனால் வேறு ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோங்கிற பிரச்சனையில் அவர் ஏதாவது இழுத்து அடிச்சிடக்கூடாதுங்கிறதுல நான் பொறுமையாக இருந்தேன். ஒரு 15-20 நாள் வரைக்கும் தொடர்பில் இருந்தவர் திரும்ப ஒரு கட்டத்தில் அப்படி தொடர்பை விட்டார். பேசுகிறோம் கூப்பிடுவார் அப்படின்னு சொல்லி சொல்லி 2-3 மாதம் ஆகிட்டு, அதுக்கப்புறம் தான் எந்த பதிலும் அவங்ககிட்ட இருந்து இதற்கான பதில், இந்த படத்துக்கு இந்த பிரச்சனைக்கு சால்வ் பண்ணணுங்கிற பதில் வரலை. அவர் வேறு படங்கள் வேறு மாதிரி நடிக்கிறதுக்கெலாம் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ தான் உடனே இவர் முழுக்கும் திரும்பவும் நம்மளை ஏமாற்ற தான் செய்திருக்கிறாரு, நம்ம தான் ஏமாந்துட்டு இருக்கிறோங்க தெரிஞ்சு தான் மொத்த கம்ப்ளைண்ட்டும் பிரச்சனைகளையும் எழுதி நான் நடிக நம்ம தயாரிப்பாளர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தேன். இப்போ சிம்பு அடுத்த படத்தில் நடிக்க முடியாது, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணாங்க. அது தயாரிப்பாளர் சங்கம் தான் முடிவு பண்ணி சொல்லுவாங்க. நம்ம என் பிரச்சனையே சொல்லியிருக்கேன், அது என்ன தீர்வோ அதுக்கு அவங்க முயற்சி எடுப்பாங்க கண்டிப்பாக. சிம்பு வந்து ஒரு பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர், அவங்க அப்பா ஒரு நல்ல மனிதராக எல்லாருக்கும் அறியப்பட்டவர். ஜல்லிக்கட்டு பிரச்சனையில் அவர் உணர்வோட இளைஞர்களை சப்போர்ட் பண்ணி வீட்டுக்கு வெளியே வந்து நின்று போராட்டமெல்லாம் பண்ணார். நடிகர் சங்க பிரச்சனையின் போதும் அவர் வந்து குரல் கொடுத்தார். இந்த சிம்புவோட நல்ல இமேஜை கெடுக்கிறதுக்காக தான் ஒரு ஒரு படத்தை போய் பிரச்சனை வருது, சிம்புவோட நல்ல இமேஜை கெடுக்கிறதுக்கான முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இதே மாதிரி ஒரு உண்மையான நல்ல நடிகராக இருந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்தால் அதில் உண்மை இருக்கலாம். நீங்கள் 35% 40% படத்தை எடுத்துகிட்டு கண்டிப்பாக இதை ஃபோர்ஸ் பண்ணு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி பண்ணிவிட்டு எல்லாம் நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன், என் பொறுப்பு, எனக்கு இதுக்கு மேலே நடிக்க முடியாது, நம்ம அடுத்த படம் பண்ணுவோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய கடன்காரங்களுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் நீங்கள் உங்கள் பிழைப்பை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு நினச்சா அது எந்த வகையில் நியாயம்? அது எந்த வகையில் அவர் நல்லவருன்னு சொல்ல முடியும்?
அவர் இமேஜ் அதில் கிடைக்கிறதுக்கு அவருக்கு இது தெரிஞ்சு தானே பண்ணுறாரு. ஒருத்தருக்கு துரோகம் பண்ணுறோம், ஒருத்தர் நஷ்டப்படுத்திட்டோம், பல பேர் பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லாமல் நம்ம மட்டும் நம்ம இனி அடுத்த படம் நடித்து சம்பாதிக்கலாம்னு நினச்சா அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அவர் எப்படி நல்லவர்னு சொல்லிங்க, அவருக்கு என்ன இமேஜ் இருக்குது? இப்போ இதுக்கு என்ன சார் முடிவு? இல்லை அவர் சொன்ன என்ன பண்ணணும், அவர் சொன்ன வார்த்தை இந்த படத்தில் என்ன லாஸ் என்ன வந்தாலும் நான் பொறுப்பு, ரெண்டாவது படம் பண்ணி நான் உங்களுக்கு எல்லாமே சரி பண்ணி தருவேன், ரெண்டாவதும் படம் பண்ணுவோம் அப்படின்னு. இந்த அதாவது இந்த இப்போ கொடுத்துருக்க சம்பளம் ரெண்டு படத்துக்கு அடுத்த படத்துக்கும் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன், இதே சம்பளத்தில் அடுத்த படத்துக்கும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதை அவர் வந்து காப்பாற்றணும், அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். இந்த இவரை நம்பி இப்போ என்னை நம்பி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் பணம் பாக்கியிருக்கு, அவங்களுக்கெல்லாம் கொடுத்து கிளியர் பண்ணணும். வேறு ஒன்றும் நான் கேட்கல, அவர் சொன்ன வார்த்தை பிரகாரம் எல்லாருக்கும் கடத்த ஃபைனான்சியருக்கு எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுன்னா எனக்கு வந்து ஒரு நானும் சொன்ன வார்த்தையை காப்பாற்றின மாதிரி இருக்கும், அவர் சிம்புவும் அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றின மாதிரி இருக்கும், எனக்கு வந்து ஒரு நல்ல முடிவை சொல்லுங்கன்னு சொல்லி நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன். இல்லை இப்போவே வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து சிம்பு படம்னாலே வாங்க பயப்படுறாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, இப்போ அடுத்த ஒரு படம் நடித்து கொடுத்தா மட்டும் அந்த பெருசாக பெரிய அளவில் வியாபாரம் பண்ணிட முடியும்? முதல்ல இப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த படத்தினுடைய லாஸை அவர் கிளியர் பண்ணணும், அதுக்கு அடுத்த பிறகு படம் நடிக்கணும்னா அது நடிகர் நம்ம தயாரிப்பாளர் சங்கமோ நடிகர் சங்கமோ உட்காந்து பேசி அவரை வச்சு என்ன மாதிரி என்ன எப்படி கண்ட்ரோல் பண்ணி நடிக்க வைக்கணும்னு அவங்க ஒரு முடிவெடுத்தால் தான் பண்ண முடியும். நான் டைரெக்டாக இனி படம் அவரை வச்சு எடுக்கவே முடியாது, ஏன்னா இவ்வளோ பிரச்சனையான பிறகு அவர் ஒழுங்காக திரும்பவும் நடிப்பார், இதேமாதிரி பழி வாங்க தான் பார்ப்பார், அதனால் நானும் அது படம் எடுக்க முடியாது. அது அவங்க கவுன்சிலில் என்ன சொல்கிறாங்களோ அது பிரகாரம் நம்ம எடுக்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இல்லை அவர் கடத்தப்பட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கடத்தப்படுறதுக்கு சின்ன பிள்ளையா அவர் கடத்துறதுக்கு? அவர் வீட்டுக்கு போய் நான் வந்து அவரை நடிக்க கூப்பிடுறதுக்கு தான் போய் உட்காந்துருக்கிறேன், அவர் உட்காருங்கன்னு சொல்லி தான் 4 மணிலேருந்து நான் 10 மணி வரைக்கும் உட்காந்துருக்கிறேன். அவர் அப்பா வந்து 2 டைம் பார்த்து பேசிட்டு போகிறாரு. நீங்கள் அப்புறம் 9 மணி 9:30 மணிக்கு பிறகு தான் அவர் வந்து பிரச்சனை ஆரம்பிக்கிறார். அவர் அப்பா அவன் நடிக்க வரமாட்டான், நீங்கள் போங்கங்கிறாரு, இங்கே எதுக்கு வந்தீங்க, இது ஏன் வீடுங்கிறாரு. அப்போ நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்ததும் இந்த வீடு, நீங்கள் ஏன்ட்ட அவருக்காண்டி சம்பளம் வாங்கினதும் இந்த வீடு, திடீர்னு நீங்கள் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள், அவர் என்ன உட்கார சொல்லியிருக்கிறாரு, அவரை கூப்பிடுங்க, கூப்பிட்டு அவர் ஒரு முடிவு சொல்லிட்டு என்னைக்கு இல்லை சரி இன்றைக்கி இல்லைனா என்றைக்கு வருவாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அது வந்து நீங்கள் இல்லை ஒரு பிரச்சனை பண்ணதுக்காண்டியே வந்திருக்குங்க அப்படின்னு சத்தம் போட்டுட்டு நேரே மேலே போனார். மேலே போயிட்டு வேறு வெளியே போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு, இப்படி வந்து எங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாரு. அவர் வந்து கடத்திட்டு போகிறேன்னு இல்லை அப்போ கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்கணும், என்கிட்ட வந்து அங்கே நான் வீட்டில் இருக்கும்போது கடத்திட்டு போகிறதுக்கு வந்திருக்காங்கல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். அவர் வந்து என் இப்போ என்ன நடிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அவருக்கு இன்றைக்கி நடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, ஆனால் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறதுக்கு நைட்டில் வந்து என் வீட்டில் வந்து உட்காந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ்லேருந்து வந்தாங்க, இன்ஸ்பெக்டர் வந்து என்கிட்ட கேட்டார் என்ன சார் அப்படின்னு சொன்னேன். சரி சார், அவங்களுக்கு இன்றைக்கி வர்றதுக்கு விருப்பம் இல்லையா, நீங்கள் பிரச்சனை பண்ணாதாங்க, நைட்டு வந்து இனி பிரச்சனை பண்ணாங்க, நீங்கள் போங்கண்டாங்க. நான் பிரச்சனை பண்ண வரல சார், உட்கார் அவர் முதல்ல போகணுன்னு சொல்லி தான் நான் போயிருப்பேன். அவர் தான் உள்ளேருந்து சிம்பு தான் உள்ளேருந்து சொல்லி விட்றாரு, நான் 1 மணி நேரத்தில் பார்க்குறேன், 1/2 மணி நேரத்தில் பார்க்குறேன் வந்து பார்க்குறேன்னு சொல்லி. அதனால தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இல்லாட்டி நான் எங்கே இதுக்கு இருக்க போகிறேன், எனக்கு வேறு வேலை இல்லையா அப்படின்னாங்க. நாளைக்கு மீட் பண்ண வருவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் போங்கன்னாரு, வந்துட்டேன். அப்படி கடத்த போயிருந்தாலும் அப்போ அன்றைக்கி அப்பவுமே சொல்லி கம்ப்ளைண்ட் சொல்லி நிறைய கடத்த வந்திருக்காங்க. அது இல்லாமல் அவர் வீட்டில் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குமே, கடத்திட்டு போகிறதுக்கு கதவு உடைச்சனா இல்லை அங்கே போய் தகர் பண்ணானே அதை போட்டு பார்க்கலாமே. இது வந்து இயலாமல் ஒரு சும்மா ஏதோ ஒரு காரணம் சொல்லி சொல்கிறாங்க சார், பல இது சொல்கிறாங்க. இல்லை சம்பள பாக்கிங்கிறாரு, சம்பள பாக்கி இருந்தால் அவர் எப்படி சம்பள பாக்கி வைக்கிற அளவுக்கு அவங்க ஒரு பெருந்தன்மையான ஆட்களே இல்லையே. ரெண்டாவது படம் எனக்கு அடுத்த படமும் உங்களுக்கு நடிச்சுதாருன்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டுதாருன்னு சொல்லி அது அக்ரிமெண்ட்டே போடலை இன்னும், 75,000 to 75,000 rupees கொடுக்கணும், நீ அக்ரிமெண்ட் போட்டு தாங்க நான் 75,000 rupees தர்றேன்னு சொன்னேன். அது அதுக்கு ஒரு பதில் இல்லாமல் கேட்காமல் இருந்திருக்காங்க, இப்போ அவங்க வந்து பேலன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து இதில் பேசிவிடுவாங்க, ஏன்னா பணம் வாங்கி நான் வந்து டைரெக்டாக கொடுக்கல, எல்லாமே ப்ராப்பராக தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது நம்ம ப்ரொடியூசர் கவுன்சிலில் அவர் பேசும்போது அது அங்கே சொன்னதுக்கான பதில் சொல்லிவிடுவோம் நம்ம, அதனால் அதெல்லாம் ஒன்றும் பாக்கி கிடையாது, எதுவும் கிடையாது. சிம்பு ரசிகர்கள் உங்களை மிரட்டினாங்களா? இல்லை அப்படி யாரும் யாரையும் மிரட்டலை, பொய் சொல்ல மாட்டோம் நம்ம, யாரை வந்து நம்மளை அந்த மாதிரிலாம் மிரட்டலை. ஏன்னா அவங்களுக்கு ரசிகர்களுக்கும் தெரியும் சார் இவர் என்ன சொன்னார், படத்தை முடித்து படம் ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்குறாரு, தயவுசெய்து என் படத்தை யாரும் வந்து பார்த்துறாங்க தேட்டரில் வந்து பார்த்துறாங்கங்கிறாரு. இப்படி ஏதோ ஒரு நடிகர் சொல்லுவாங்களா? எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், 3 நாள் படம் ரிலீஸ் ஆகி 3 நாள் கண்டிப்பாக வந்து யாரும் பார்க்காதுங்க என் படத்தை. அதுவும் கூட உங்களை பழிவாங்கிறதுக்கான முயற்சி எடுத்துக்கலாமா?
என்ன அர்த்தத்தில் சொன்னார்ன்னு தெரியல. பழி வாங்குறது தான் மொத்தமாக நம்ம ஏமாந்துட்டோன்னே அவருக்கே தெரிஞ்சுட்டு, கரெக்டாக நல்லா அழகாக ஏமாற்றிட்டோன்னே அவருக்கே புரிஞ்சுக்கிட்டு, படம் ரிலீஸ் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டனாலே அப்போ நான் ஏமாந்துட்டேன்னு அர்த்தம் தானே, அதிலே அவர் சந்தோஷப்பட்டிருப்பார். ஆனால் அது என்ன காரணத்துக்காண்டி அப்படி சொன்னாருன்னே தெரியல. எந்த நடிகரும் இப்படி சொல்ல முடியும், என் படத்தை வந்து பார்க்காதுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன், கண்டிப்பாக என் படத்தை வந்து பார்க்காதுங்கன்னு சொல்லி முதன் முதல்ல சொன்ன ஹீரோவும் இவராக தான் இருப்பார். இல்லை, அவரை முதல் முறை நீங்கள் சந்திச்சேன்னு சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் படம் வந்து தொடர்ந்து நடிக்கும்போது நீங்கள் அப்போ அவர் எப்பயாவது சந்திச்சிருக்கீங்களா? திண்டுக்கல் ஷூட்டிங்கில் ஃபுல்லாக அவரோட தான் இருப்பேன். இவர் ஒழுங்காக ஷூட்டிங்கு வராதனால ஒருவேளை நான் இருந்தால் அதுக்காண்டியாக அது வந்துடுவாரன்னு சொல்லி டெய்லி நான் மேக்ஸிமம் போவேன். நான் இருக்கிற டைம்லாம் மேக்ஸிமம் போய் உட்காந்துருப்பேன், அங்கே போவேன். நான் போய் காத்திருந்தாலும் அதை பற்றி அவரை பற்றி அவருக்கு அவ்வளோ இல்லை. அவர் வர்ற டைமில் தான் வருவார், அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வருவார், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வருவார். அப்படி தான் அவர் நடிக்கிறார். இதை விட பெரிய கவலம் இருக்குது சார், டப்பிங்கே அவர் வீட்டு பாத்ரூம் ரூம்லேருந்து பண்ணியிருக்கிறார். எந்த எங்கேயாவது எந்த நடிகராவது அப்படி பண்ண கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்கள் சொல்லுவேன் இப்படி இப்போ பிடிச்சி இப்படிலாம் அவர் மேலே பழி போடுறாரு போய் சொல்கிறாருன்னு நினைக்கலாம். இதெல்லாம் உண்மை, நான் வந்து போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட டைரக்டரு, மேனேஜர்ஸு, எல்லா இன்ஜினியர்ஸு எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுக்கிடலாம். அவர் வீட்டு பாத்ரூம்லேருந்து டப்பிங் பண்ணார். அது எப்படி சார் பண்ண முடியும்? படத்தோட மைக்கை வச்சுட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு பேசலாம் சார், செட்டு அந்த செல்லாம் அடைச்சி வச்சுட்டு பேசியிருக்கிறாரு. இன்ஜினியர் மிக்சிங்கே பண்ண மாட்டேன்ட்டார், அப்புறம் ஒரு சாஃப்ட்வேர் போட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி பண்ணோம். அவர் வந்து அதை விட அவர் வீட்டிலே ஒரு நாள் ஷூட்டிங், காலை சாயந்தரம் 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் ஷூட்டிங், நைட் ஷூட்டிங்கு கிரீன் மேட்டில் எடுக்கிறாங்க. ஒரு வீட்டிலேருந்து ஷூட்டிங்ஸ் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சார்? 6 மணி கால் ஷீட்டு, நீங்களே சொல்லுங்கள். பொதுவாக ஒரு நடிகர் வீட்டிலேருந்து அவங்க வீட்டிலே ஷூட்டிங் வச்சுருக்கு, 6 மணிக்கு ஷூட்டிங்னா ஸ்பாட்டுக்கு எத்தனை மணிக்கு வருவாங்க சொல்லுங்கள். மேலே 2வது மாடி ஏறி வரணும், 30 அடி நடந்து வர்றதுக்கு எவ்வளோ நேரத்தில் வந்திருப்பார் சொல்லுங்கள். சரி, ஒரு 1/2 நேரம் 1 மணி நேரம் கூட எடுத்துக்கலாம். விடிய காலம் 3:30 வந்திருக்கிறார். அடுத்து 6 மணி ஷூட்டிங்கு, சாயந்தரம் 6 மணி ஷூட்டிங்கு சார், விடிய காலம் 3:30 காலையில் விடிய காலம் 3:30 ஷூட்டிங் வந்து மேலே வந்திருக்காரு, 2வது மணி ஏறி. அவர் இந்த மாதிரி ஷூட்டிங் வரமாட்டான்றதுக்காக அவர் வீட்லேயே ஷூட்டிங் வச்சுட்டீங்க? வச்சேன் வச்சு, வெளியே வரமாட்டேன்னு சொன்னதுனால சரி ஒரு கிரீன் மேட் போட்டு மேலே ஷூட் பண்ணுவோன்னு சொல்லி அதுவும் கம்பல் பண்ணி மேலே வச்சோம். இப்போ சிம்புவை வச்சு படம் எடுத்த மற்ற தயாரிப்பாளர்கள் கூட நீங்கள் எதாவது பேசுனீங்களா? படம் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன், அதாவது படம் நான் அவரை வச்சு படம் எடுக்குன்னு தெரிஞ்ச உடனே 2-3 ப்ரொடியூசர் என்கிட்டயே பேசினாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் நீ ஏன் போய் எடுக்க போகிற, உனக்கு அந்த பிரச்சனை, அவர் ஒழுங்காக ஷூட்டிங்கே வரமாட்டார், நீ வச்சு எடுக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன், சிம்பு என்கிட்ட முதல்ல சொன்னதான் அவர் இல்லை முன்னாடி மாதிரிலாம் இல்லை, ஒரு வளத்தில் எல்லாரும் ஒரு நேரத்தில் தப்பு பண்ணுறதான் பிறகு திருந்த இல்லையா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது வந்துருவாருன்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட பதில் சொல்கிறேன். இல்லை வேறு எனக்கு எந்த நான் ஒரு எனக்கு ஃப்ரீயாக நடிக்க தர வராரு, நான் வந்து படம் எடுத்து நான் லாஸ்ன்னு சொல்லலை. இப்போ அவர் 8 கோடி ரூபா சம்பளம் உள்ள ஹீரோ, 2 கோடி ரூபாய்க்கு நடிக்கிறேன்னு சொல்கிறாரு, அதனால் நீங்கள் பேராசையில் போய் நீங்கள் அதை நடி அவரை எடுத்துகிட்டு கூப்பிட்டுட்டீங்கன்னு சொல்லலாம். அதுக்கும் வழியில் 8 கோடி ரூபா இது வரல எந்த ப்ரொடியூசர்ட்டு அவர் 8 கோடி ரூபா சம்பளம் வாங்கியிருக்காருன்னு சொல்ல சொல்லுங்கள். ஹையஸ்ட் சம்பளம் நான் கொடுத்துருக்கேன், அவர் அவ்வளோ நம்பிக்கை அவர் மேலே. அவ்வளோ திறமை சொல்கிறேன். நீங்கள் தென்மேற்கு பருவக்காற்று எடுக்கும்போது விஜய் சேதுபதி சின்ன நடிகர் தான், நாடோடிகள் படம் எடுத்திருக்கீங்க, அதுமாதிரி தொடர்ச்சியாக நான் கோரிப்பாளையம் படம் நல்ல பேர் எடுத்த படம் தான், அந்த மாதிரி நடிகர்களெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு நடிகரை தேடி போகிறதுனால தானே பிரச்சனை வருதுன்னு சொல்கிறேன். நான் போய் தேடி போகல பிரதர், அவர் வந்து என்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாரு. ஒருத்தர் வந்து தவறானவராக வெளியே தெரிகிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், அவரே நான் அப்படி இல்லை நான் பண்ணலை, இது ஒரு சாதாரண யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தால் நான் நம்பியிருக்க மாட்டேன். இவ்வளோ பெரிய நடிகர், இவ்வளோ படங்கள் பண்ணவர், இவ்வளோ திறமையானவர், இவ்வளோ பாரம்பரிய குடும்பத்திலேருந்து வந்தவர், இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக போய் சொல்லுவாருன்னு நான் நினைக்கல. அதுதான் பேசிக்கான நான் ஏமாறது காரணம். அவர் உங்களை முதல் முறையாக சந்திச்சாருன்னு சொன்னீங்கல்ல, அது இரவுலையா பகல்லையா? பகலில் தான், ஈவினிங் சாயந்தரம் போல் மீட் பண்ணேன். இல்லை அவர் பகலையே பார்த்தது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேவைப்பட்டால் பகல்லாம் பார்ப்பார் சார் அவர், அவருக்கு தேவை அடுத்தவனை ஏமாத்தணும், அவருக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா பகல்லலாம் எழும்பார், பகல்லலாம் பார்ப்பார் அவர். சரி சார், விரைவில் இந்த பிரச்சனை சரியாகும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக நம்ம ப்ரொடியூசர் சங்கம் இப்போ கவுன்சில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு முடிவோடு இருக்கிறாங்க. அவங்க வந்து நடிகர் சங்கத்துக்கு தகவல் சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க. அவங்களும் நடிகர் சங்கமும் ஒத்துழைச்சி அவங்களும் நம்மளுக்கு சரியான பதில் சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேரும் உட்காந்து பேசட்டு, நான் சொல்கிறது உண்மையா இல்லை பொய்யானே அவங்களுக்கு தெரியும். அதே போல் அவரை கூப்பிட்டு வச்சு பேசும்போது அவங்களுக்கு தெரியும் எது உண்மை எது பொய், ரெண்டு பேரும் வந்து உட்காந்து பேசும்போதும் தெரியும். அவங்க வந்து என்னது நியாயம்னு தெரியுதோ
நல்ல முறையில் ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்கன்னு நான் காத்துட்ருக்கேன். நன்றி சார். தேங்க்யூ.